வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். வரும் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம், தமிழக அரசு அனுமதி. தமிழகத்திற்கு 50 லட்சம் தடுப்பூசி தேவை, பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். அதிமுகவுடன் உள்ளாட்சி தேர்தல் குறித்த பேச்சு சுமூகம், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். மக்கள் நலனுக்கு விரோதமான திட்டங்களை மத்திய அரசு கைவிடும் வரை போராட்டம் தொடரும், திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பள்ளியில் படிக்கும் போதே பென்ஸ் காரை பயன்படுத்தியுள்ளேன், ரைடு குறித்து முன்னாள் அமைச்சர் வீரமணி பேச்சு. 7 விடுதலை செய்ய திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஓபிஎஸ் வேண்டுகோள். பணி கொடுக்கும் அளவிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உயர வேண்டும், தலைமை செயலாளர் இறையன்பு பேச்சு. இந்தியாவில் மிக விரைவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி, மத்திய அரசு தீவிரம். அசாம் மற்றொரு காஷ்மீராக மாறப்போகிறது, RSS கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா பேச்சு. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு உத்தரவு பிறப்பிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். மாநிலங்களின் கையிருப்பில் 5.43 கோடி தடுப்பூசிகள் உள்ளன, மத்திய அரசு அறிவிப்பு. காபூலில் மாநகராட்சி பெண் ஊழியர்கள் பணிக்கு வரக்கூடாது, தாலிபான்கள் தடை. எனது ஒவ்வொரு ரூபாயும் விலை மதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றவே, நடிகர் சோனுசூப் கருத்து. தமிழகத்தில் 4 கனமழை பெய்யக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று நடைபெறும் IPL போட்டி, பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.